லைக் ஒரு ரிசார்ட் மாதிரி, என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் கேம்பிங் ரிசார்ட்டு. ஓகே, ஸோ வந்து நான் பாட்டு கப்பக்கு உள்ள ஓடிட்டேன். ஸோ வந்து நம்ம வந்து டென்ட்லேருந்து காலங்கத்தில் இப்படி மூடி இருக்கிறன்ட்டு காலையில் இப்படி திறந்தோம்னா அட என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் டு நியூ வீடியோ. ஸோ நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ வந்து நான் இருக்க ரூம்ஸோட மொட்டை மாடல நின்றுருக்கேன். ஸோ இங்கேருந்து தெரியுதா, அதான் வந்து அந்த எங்கள் ரூமோட பால்கனி. அப்படியே இந்த வியூ தெரியும்னு நினைக்கிறேன். லைக் ஒன் ஆஃப் த குட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட காட்டேஜ், என்னோட டென்ட் நான் காட்டுறேன் நான். ஸோ இப்போ தங்கிட்டு இருக்க டென்ட் வந்து அதுதான். பட் மோஸ்ட்லி வந்து நாங்கள் நைட் வந்து அந்த டென்ட்டுக்கு மாறிடுவோம், பிகாஸ் வந்து அந்த வியூ கொஞ்சம் நல்லா கிடைக்கிறதுக்காக அந்த டென்ட்டுக்கு மாறிடுவோம். ஆக்சுவலி டேட் வந்து 25, நான் 26 வந்து எங்கள் அம்மா பர்த்டே, அதனால தான் நாங்கள் வந்து வயநாடு வந்தேன். நான் வந்தோம் இந்த டாபர் ஹில்லுக்கு. ஸோ வந்து ஸோ வீக் டேஸ்க்கு, ஐ மீன் அளவு அம்மா பர்த்டே வீக் டே விழுந்தனால அவங்க ஓனர்கிட்ட நாங்கள் பேச போது லைக் கம்ப்ளீட்டாக ஆளே இல்லை அப்படின்றதுச்சு. ஸோ வந்து இந்த ஒரு இடத்துல வந்து கேக் வந்து கிடைக்காதுங்க. நைட்டு வந்து 12:00 கேக் கட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவோம். இந்த இடத்துல கேக் கிடைக்காது. ஸோ அதனால் வயநாட்டுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல அம்மாக்கே தெரியாமல் அம்மா கூடயே ட்ராவல் பண்ணுறக்கு போது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு கேக் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நைட் ஒரு டென் லெவன் போல் அந்த கேக் வரும் நைட்டு. ஸோ அது 12:00 கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வந்து நான் கிட்ட ரூம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் நான் ரூம் காட்டலை. இதுதான் இந்த இந்த டவரில் இருக்க ரூமு. தென் வந்து ரெஸ்ட் ரூம் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் த ரெஸ்ட் ரூம். கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் நல்லா ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. அந்த டூ தான் பால்கனி. என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல வந்து டைனிங் டேபிள். இந்த இடத்துக்குள்ளே போனால் தான் நம்ம அந்த ரூம்குள்ளே போகிற மாதிரி. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து நைட் ஆயிடுச்சு. நைட் வந்து ஃபுல்லாக லைட்லாம் போட்டாங்க. லைட்ஸ்லாம் போட்டு பாபிக்யூ பண்ணிருக்காங்க. ஸோ வந்து நான் போய் அதை காட்டுறேன் அவங்களுக்கு. பாபிக்யூ பண்ணிருக்காங்க. பாபிக்கு ஒரு 2 கிலோ சிக்கனுங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு ஷோ யூ. ஸோ இதில் வந்து இந்த இதை வச்சு நம்ம உஃப்னு ஊதி வாங்கிட்டோம்னா நல்லா புகையா பறக்கும். அதுதான் நீங்கள் எத்தனை நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க. பாடி காட்டுறேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கேம்ப் ஃபயருக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இதை. ஸோ அந்த அந்த இடத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் லைட்ஸாக போட்டிருக்காங்க. தென் கேம்ப் ஃபயர் வச்சுருக்காங்க. ஸோ கேம்ப் ஃபயர் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாபிக்கு எப்படி சாப்பிட்டு கேம்ப் ஃபயரில் உட்காந்துட்டு ஜாலியாக அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ 2 kg இல்ல இது? 2 kg. ஓ, வெயிட்டா இருக்கும்ல திருப்புறது. ஆமா ஆமா ஆமா. இனிஷியலி நீ ஃபயர் பிடிச்சிருக்கா பிடிக்காம? ஆ, கொஞ்சம் வேற இருக்கு. ஓகே ஓகே. சோ இந்த கிரீன் chili and புதினா mix இது. ஆ, புதினா. நோ அனி நோ ஆடட் கலர். எதுமே நேச்சுரல். நேச்சுரல் மட்டும் தான். நைஸ் கேம்ப் ஃபயர். ஹாய் பேர் கிரில்ஸ். ஒரு வழியாக நீங்கள் நெருப்பு பார்த்து வச்சிட்டிங்களா? எல்லாரும் போய் கிடக்கும். சொல்லுங்க பேர் கிரில்ஸ், நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. இந்த உரையிற குரல்ல உரையிற குளிரில் உரையிற குளிரில் விறகு தேடி அலைஞ்சு கடைசியில் எடுத்துட்டு வந்து பத்த வைக்க பத்தி குச்சி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பத்த வச்சிருக்கோம். அதுக்கு கேம்ப் ஃபயர். அந்த பக்கம்
பார்ட்டிக்கியூ. நாங்கள் அஞ்சு பேரும் வெறித்தனமாக வெயிட் பண்ணிருக்கோம். எதுக்கு? ஏன்னா காலையில் ஒரே ஒரு தோசை, ஒரே ஒரு தோசை, அவ்வளோதான் சாப்பிட்டோம். ஸோ பசிக்குது. இந்த பாம்பு பள்ளி பூரானே அதெல்லாம் அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. ஏன்னா நான் யூஎஸில் பிறக்கல, யூகேல பிறக்கல, நான் ஜஸ்ட் இந்தியாவில் பிறந்துட்டேன். ஓகே. அதனால் நான் சிக்கன் மட்டன் அப்பப்போ கிடைக்கிறத சாப்பிட்டு வீட்டில் வளர்க்குறத சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். கோல்ட் ஃபிஷ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த கேம்ப் ஃபயர் எப்படி பற்ற வச்சுட்டீங்க? நீங்கள் பற்ற வச்சுட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெருப்பு பத்த வச்சிருக்காரு.